Limra Overseas Education. Admissions open for 2023-2024. For admissions, contact 9445483333, 9445383333. Hello friends, students and parents. Welcome. Limra Education Consultant. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ வந்து பார்த்தா வியட்நாம் அப்படின்ற ஒரு நாளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மூணே மூணு விஷயங்கள் வந்து நாங்கள் சொல்ல போகிறோம். நம்பர் ஒன், என்எம்சி விதிமுறையில் வந்து வியட்நாம் கண்டிப்பாக கடைபிடிக்கிறாங்க அப்படின்னா 100% ஃபாலோ பண்ணலை. ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், லைசன்ஸ் டு ப்ராக்டிஸ் இப்போ வரைக்கும் வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இல்லை இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இல்லை ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு ஸ்டேட்லேருந்து நமக்கு வந்து அஃபீஷியல் கன்ஃபர்மேஷன் வரல. நம்பர் ஒன். ஸோ யாராவது மருத்துவம் படிக்க ஏற்கனவே வியட்நாம்ல வந்து 2021 நீங்கள் அட்மிஷன் எடுத்து படிச்சுட்டு இருக்கீங்கனாலும் உங்களுக்கும் இந்த பாதிப்பு தான். அண்ட் 2023 யாராவது மெடிக்கல் அட்மிஷன்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்க வியட்நாமில் போய் படிக்கணும், தயவு செய்து வந்து இந்த வருஷம் ட்ராப் பண்ணுங்க. அல்லது நீங்கள் யார் மூலமாக ப்ராசஸ் பண்ணுறீங்க அவங்கள்ட்ட போய் திரும்ப ஒரு கேள்வி கேளுங்க, நான் வியட்நாமில் போய் படிக்கிறேன் பட் எனக்கு முக்கியமான விஷயம் என்ன, என்எம்சியில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, பார் வித் லோக்கல் சிட்டிசன் ஈக்குவல் ப்ராக்டிஸ் டு லைசன்ஸ் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வியட்நாமில் 6 வருஷம் மருத்துவம் படிக்கணும்னு சொல்லி நிறைய விளம்பரம் வருது, நீங்கள் மருத்துவம் படிக்க போகிறீங்க, 1 வருஷம் அங்கே இன்டர்ன்ஷிப் நடக்காது, 1 வருஷம் இன்டர்ன்ஷிப் வந்து லைசன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பாருங்க. நம்பர் ஒன். ரெண்டாவது, வியட்நாமிஸ்க்கு வந்துட்டு 1 வருஷம் அங்கே இன்டர்ன்ஷிப் இருக்குன்றது தெரியும், அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணுங்கள். ரெண்டாவது முக்கியமான விஷயம். மூணாவது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், லிம்ரா வந்து லாஸ்ட் 10 இயர்ஸ் வந்து எஃப்எம்ஜி கோச்சிங் சென்னையில் வந்து சக்ஸஸ்ஃபுல் ரன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 3000 ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் கிராஜுவேட் பண்ணிக்கோம். நாட் ஈவன் 1 single ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் வியட்நாம் ஸோ ஃபார் ஹேவ் பீன் கிராஜுவேட்டட், நம்ம எஃப்எம்ஜி கோச்சிங்கு வந்ததே இல்லை. அப்போ ரெண்டு விஷயம் நமக்கு தெரியுது, ஒன்று என்எம்சி விதிமுறைகள் இப்போ வரைக்கும் வியட்நாம் கம்ப்ளீட்டாக கடைப்பிடிக்கல, நம்பர் ஒன். நம்பர் டூ, எஃப்எம்ஜியில் கூட இன்ன வரைக்குமே ஒரு ஸ்டூடெண்ட் கூட வந்து இப்போ வந்து எஃப்எம்ஜி எக்ஸாம் தமிழ்நாட்டில் வந்து கிளியர் பண்ண. நம்பர் டூ, நாளைக்கு நீங்கள் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் கூட நீங்கள் கேட்கலாம், சார் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் எஃப்எம்ஜியில் வந்து முடிச்சுட்டு வந்து வியட்நாமில் முடிச்சுன்னு பதிவு பண்ணால் யூ வில் கெட் 0 answer. இப்போ வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட் கூட வரல. நீங்கள் யார்கிட்டயாவது அட்மிஷன் வியட்நாமுக்கு ட்ரை பண்ணுறீங்க, அந்த கல்வி ஆலோசகர் அந்த கன்சல்டண்ட்டை நீங்கள் கேளுங்க, சார் நீங்கள் எவ்வளோ வருஷமாக வியட்நாம் ஸ்டூடெண்ட் அனுப்புறீங்க. நம்பர் ஒன். நம்பர் டூ, ரொம்ப முக்கியமான விஷயம், எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சுட்டு வந்திருக்காங்க தமிழ்நாட்டிலேருந்து. நம்பர் டூ. நம்பர் த்ரீ, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் எஃப்எம்ஜி எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டாங்கன்னு கேளுங்க. நம்பர் த்ரீ. நம்பர் ஃபோர், தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் நம்ம லைசன்ஸ் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணலான்னு கேளுங்க. நம்பர் ஃபோர், இந்த 4 விஷயம் நீங்கள் கரெக்டாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவான ஆன்சர் கிடைக்கும். இன்கேஸ் இது இன்ஃபர்மேஷன் தெரியாமல் யாரோ உங்கள் நெய்பர் சொல்கிறாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, ஒரு கன்சல்டன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க, அதை நம்பி போனீங்கன்னா பின்னாடி வந்து நீங்கள் மருத்துவரை வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னா, 2021 யாராவது மெடிக்கல் அட்மிஷன்ஸ் எடுத்து நீங்கள் வியட்நாமில் அப்படியே படிச்சுட்டு இருந்தாலும் இல்லை 2023 நீங்கள் மருத்துவம் படிக்க நீங்கள் வியட்நாமுக்கு போனாலுமே உங்களுக்குமே வந்து இந்த ஒரு நியூ ரூல்ஸ் அண்ட் கைடன்ஸ் அப்ளிகபிள் ஆகும். இன்னொரு முக்கியமான விஷயம், வியட்நாம் ஏஷியாவில் இருக்கிற ஒரு கண்ட்ரி தான், ஆனால் அவங்க லாங்குவேஜ் கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கணும். இட்ஸ் நாட் ஏ இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி. அவங்க மொழியை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு அப்போ தான் வந்து நீங்கள் 2nd year, 3rd year, 4th year வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ்குள்ள போகல பேஷண்ட்ஸ் பார்க்க முடியும். அப்போ தெளிவான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும். என்ன என்எம்சி விதிமுறை, நம்பர் ஒன் அவங்க ஃபாலோ பண்ணுறதில்ல, வியட்நாமில் கூட 2 medical universities. நம்பர் ஒன், லைசன்ஸ் டு ப்ராக்டிஸ் ஈக்குவல் டு டொமஸ்டிக் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை ஈக்குவல் டு வியட்நாமீஸ் அப்படின்றது வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்லை இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னு கேளுங்க. நம்பர் டூ, இந்த வரைக்கும் தெளிவான இன்ஃபர்மேஷன். நம்பர் டூ. நம்பர் த்ரீ, எஃப்எம்ஜியில் இப்போ வரைக்கும் நாட் ஈவன் 1 student ஆஃப் கிராஜுவேட்டட் இன் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் எஃப்எம்ஜியில் வந்து இப்போ வரைக்கும் வியட்நாம்லேருந்து முடிச்சு. நம்பர் த்ரீ. நம்பர் ஃபோர், தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் 1 student கூட வியட்நாம்லேருந்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சிருந்து இங்கே வந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலில் பதிவு பண்ண. நம்பர் ஃபோர். நம்பர் ஃபைவ், நீங்கள் லாங்குவேஜும் கற்றுக்கணும், மருத்துவம் படிக்கணும் அப்படின்னா வியட்நாமில். அப்போ இவ்வளோ சிரமங்கள் இருக்குது, இப்படி ஒரு நாட்டில் போய் நான் வந்து மருத்துவம் படிக்கணுமா ஒரு கேள்வி ஒரு திரும்ப கேளுங்க. நம்பர் ஒன். இல்லை சார் எங்களுக்கு குழப்பமாக இருக்குது, நான் எங்கே போய் படிக்கணும்னு தெரியலன்னா லிம்ராவில் காண்டாக்ட் பண்ணுங்கள், 9445483333 ஆர் 9445783333. உங்களுக்கு தெளிவான இன்ஃபர்மேஷன்ஸ் கரெக்டாக நம்ம கொடுப்போம். நீட்டில் வந்து 107 mark நான் எடுத்துக்கேன் சார், அப்ராடில் போய் நான் மருத்துவம் படிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குன்னா நீங்கள் கேளுங்க. அங்கே இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம், லேப், லைப்ரரி, யூனிவர்சிட்டி எப்படி செலக்ட் பண்ணுறது, நம்மளோட கிளைமேட் கண்டிஷன்ஸ் உள்ள நாடு, இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து லிம்ரா வந்து தொடர்ந்து கொடுத்துருப்போம். ஒவ்வொரு வருஷம் லிம்ரா கிட்டே ஒரு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 500 to 700 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவுன்சிலிங்க்கு வராங்க. என்னோட பேர் எல்லாருக்கும் தெரியும், நான் முகமது கனி. லிம்ரா வந்து 21 இயர்ஸ் ரன் பண்ணுறேன். வெளிநாட்டில் மருத்துவம் படிக்கணும்னு விரும்புகிற மாணவர்கள் யாராவது இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு வீடியோ நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.